ஒரிஜினலாக இந்த பாடலை பாடினது ஜிவி பிரகாஷ் மற்றும் சிவாங்கி. இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஷபீர் வந்திருக்காரு. ஷபீரை பற்றி அப்புறமா தனியாக பேசுவோம். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு கபாலி படத்தில் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் மாதிரி ஸ்வாகா இருப்பாப்பில். அப்புறம் பேசுவோம் அவரை பற்றி. அவர் பேசுகிற தமிழ் பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கும். தமிழ் தான் அது. அழகான பாடல்கள் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ முதலாக இந்த பாடலை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சிவாங்கி அண்ட் ஷபீர் வந்திருக்காங்க. சிவாங்கி, உங்கள் வாய்ஸ் கேட்குறதுக்காக அங்கே ஒரு அந்த பின்னாடி நிறைய இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, மேடையில் இருக்கிற எல்லா ஐ மீன் எல்லாருக்குமே, எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பிரஸ் அண்ணாக்களுக்கு வணக்கம். எனக்கு இந்த மாதிரி சீரியஸான ஈவெண்ட்டில் பேச தெரியாது. சீரியஸ்னு யார் சொன்னா? சீரியஸ்னு யார் சொன்னா? ஆமாம், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க, எல்லாம் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். அங்கேருந்து பாரு வரிசையா, என் தலைமை விஜய் ஆண்டனி, அதுக்கு பதில் பார்த்திபன் சார், சாந்தனெல்லாம் பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். ஹரீஷ் சாரோட ஹியூமர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எனக்கு வந்து இந்த படத்தில் பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஷபீர் சாருக்கு தேங்க்யூ. அப்புறம் மதன் கார்கி சார் லிரிக்ஸ் எழுதுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன் ஆக மொத்தம் எனக்கு ஒரு பெரிய விஷயங்க. சூப்பருங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிறப்பு. சபீர் ப்ரோ, இப்படிலாம் இத்தனை வாட்டி கையாட்டி பாடினீங்கன்னா ஆர்டிஸ்ட் அடுத்து அந்த ரோலும் போயிடுங்க. யூ லுக் ரியலி பிரசன்டபிள் ஆன் ஸ்டேஜ், யூ ஷுட் ட்ரை. தேங்க்யூ. சிவாங்கி, நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி சார்கிட்ட ஒரு கேள்வி குவிக்கா. சார், மெலடி, யூ நோ அந்த யூனோ த லேண்டிங் நோட்ஸ்லேருந்து எல்லாமே யூ ஹவ் டு டூ ஃபுல் ஜஸ்டிஸ் டு த டியூன். தங்கச்சியை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? எனக்கு வந்து அவங்களுடைய ஜிப்ரானோட இசையில் ஒரு பாட்டு கேட்டேன் ஆக்சுவலி. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன் அவங்களுடைய பாடல்கள் என்ன பாடியிருக்காங்கன்னு. And then I realized that avangalukku romba versatile ana or voice irukku, and also or adhaavadhu chitra maakla or kural irukum la, you know, adhu namba tamil romba emotions ku romba mukkiyathuvam kudukka koodiya makkal actually. So and the voice la vandu or sweetness irukum, or melody paadradhukana or voice irukum, adhe samayathila vandu adhula or emotion irukum, adhu vandu avangalukku enakku ketichi. But இதுவரைக்கும் ஒருவேளை யாருமே அதை முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணலையோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. மேபி பண்ணியிருக்கலாம், மேபி நான் கேட்காம இருந்திருக்கலாம். அப்போ தான் இந்த பாட்டு வந்து சரியான நேரத்தில் நமக்கு அமைஞ்சது. அப்போ வந்து இவங்களை ரெக்கார்ட் பண்ண ரொம்ப சாரி, ஏன்னா உங்களை ரெண்டு நாள் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணோம். என்னால தான், ஏன்னா வந்து கோவிட் முடிஞ்ச உடனே அவரை ரெக்கார்ட் பண்ண வந்தனா சுத்தமாக பாடவே வரல. அதுக்கப்புறம் வந்து வினிதாக்கா தான் வந்து இல்லை பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு வாங்க, அப்போ தான் கோவிட் முடிஞ்சே கொஞ்சம் ரீகெயின் பண்ணிருந்தனா ஒரு மாதிரி ஸ்டுடியோ போனோடனே ரெண்டு லைன் மேலே வாய்ஸ் போயிடுச்சு, ரொம்ப ஹஸ்கி ஆயிடுச்சு. ஆமாம், ரொம்ப ஹஸ்கி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து வினிதாக்கா தான் வந்து திருப்பி வர வச்சு ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அது அவர் நாள் இல்லை, என்னால் தான் அது ரெண்டு நாள் ஆச்சு பாட்டு. ஆனால் அது ரெண்டு நாள் ஆகும் பொறுமையோட. இவர் வந்து சிங்கப்பூரில் இருந்தார். ஸோ அதில் வந்து அப்படியே பண்ணி வந்து கோஆர்டினேட் பண்ணி எப்படியோ பாட வச்சு இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து கிடச்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பர். ஏன்னா இப்போ இந்த ஸ்லோ பாய்சன்ஸ்க்கு நடுவில் இன்ஸ்டண்ட்டாக அடிக்குது ப்ரோ ட்ரக்கு. வாழ்த்துக்கள், வெரி நைஸ் சாங். நன்றி, நன்றி. தங்கச்சி, நீ சொல்லுமா, இப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த ஃபால்சீட்டோலாம் தெரியாமல் மெலடி பாடுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, யூனோ இப்படி ஒரு, ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து ஸ்டோரி டெல்லிங்கும் இருக்குது, வெறும் அது ஒரு மோண்டாஜ் சாங். ஸோ உங்களோட சிங்கிங் ஹேஸ் டு எலிவேட் த சீன் ஆல்சோ. ஸோ சாரோட கொலாபரேட் பண்ண அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது? ஆ, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து எனக்கு சார் பற்றிலாம் வந்து நிறையா கேட்டிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ சரி ஓகே, ஒரு நாளைக்கு எப்போ பாடுவேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதாச்சும் அது அப்படியே நடந்துருச்சு. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கோவிட்லாம் நடந்ததுனால அது என்னால் பெஸ்ட்டாக வந்து டெலிவர் பண்ணேனா எனக்கு தெரியல. இல்லை கண்டிப்பாக இது ஐ திங்க் என்னப்பா பெஸ்ட்டாக டெலிவர் பண்ணேன்னா தெரிலன்றாங்க. பாடல் கேட்டு நீங்கள் தான் சொல்லணும்.
அடித்தொண்டையில இருந்து கத்துனா அந்த ஒரு பையனுக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி. இன்னொரு ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு சிவாங்கி, உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல வரது ரொம்ப ரொம்ப நன்றி. ஷபீர் வீல் கால் யூ பேக். எனக்கு தெரியுமா நீ எவ்வளவு பிஸி. அட வருமா நாளைக்கு சிங்கப்பூர் தானே லஞ்சு, நாளைக்கு லஞ்சு லண்டன்ல தானே பிரேக்ஃபாஸ்ட். தேங்க் யூ உங்க நாக்கு பலிக்கட்டும்னே. எஸ் தேங்க் யூ மா, தேங்க் யூ சோ மச். நைஸ் நைஸ். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சப் ப்ரோ. He's